என்பது உணாடிகள் மட்டுமே உள்ளன இரண்டாவது ஆட்டத்தில். ஆகையால் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆடுகளும் ஒன்றில் ஆடிக்கொண்டிருக்கும் இரண்டு அணிகளும் மிகவும் சிறந்த அணிகள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் ஆடுகளத்தில் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் சங்கிலி ராஜா கொத்தமரம் முன்ன தாயில்பட்டி. இரண்டாவது ஆடுகளத்தில் ஆட்டத்தை கடைசி ஒரு நிமிடம் 60 நொடிகள் மட்டுமே உள்ளன. இரண்டாவது ஆடுகளத்தில் முதல் ஆடுகளத்தில் இதனை தொடர்ந்து சங்கிலி ராஜா கொத்தமரம் முன்ன தாயில்பட்டி. தாங்களுக்கு இது முதல் அழைப்பு. சங்கிலி ராஜா மின்னர் தாங்களுக்கு இது முதல் அழைப்பு. இரு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகள். என்ன எங்களுக்கு ஒரு வருத்தம்னா ரெண்டு குழுக்கள் ஒரே இதில் வந்துருச்சு. இரண்டாவது ஆடுகளத்தில் ஆட்டம் முடிவடைந்து விட்டதால் ESC காலி செல்வார்பட்டி செவன் பாய் செங்காமலைப்பட்டி அப்படி வாங்க இறுதி அழைப்பு கொடுத்தாச்சு. அணி வீரர்கள் கவனத்திற்கு இறுதி அழைப்பு கொடுத்தோன்னே கிரௌண்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ESC காலி செவன் பாய்ஸ் உடனடியாக ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுது ஆடுகளத்தில் ESC காலி நெருங்கிவிட்டதால் செவன் பாய்ஸ் உடனடியாக ஆடுகளத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சூப்பர். Thank you.
செல்லியரம்மன் மேட்டமலை செல்லையா கண்ணகி காலனி ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இது முதல் அழைப்பு. சங்கிலி ராஜா வின்னர். தாங்கள் அணிக்கிய இது இரண்டாவது அழைப்பு. சங்கிலி ராஜா கொத்தகுளம், வின்னர் தாயில்பட்டி. முதல் ஆறு காத்திருக்கிறோம், இது தாங்களுக்கு இரண்டாவது அழைப்பு. செல்லியரம்மன் செல்லையா தாங்களுக்கு முதல் அழைப்பு. சங்கிலி ராஜா கொத்தகுளம், வின்னர் தாயில்பட்டி. இந்த போட்டியினை நல்ல முறையிலும் சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கும் விருது மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் துணை தலைவருமான மேன் பவர் உரிமையாளருமான அருமை அண்ணன் உடற்கல்வி ஆசிரியர் திருத்தங்கள் தொழில் அதிபர் விவேகானந்தன் அவர்களுக்கு எங்களது நடுவர் பெருமக்களின் சார்பாக முக்கியமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.